கொக்குவில் கிழக்கு அருள்மிகு ஸ்ரீ சாயதுர்கா தேவி ஆலய மகா கும்பாபிஷேக காட்சிகள் அனுசரணை வழங்குவோர் கொக்குவில் யாழ்வீசன் இந்து மன்றம். Thank you.
குவாபி ஹாய் லைட் ஃப்ரைடே லைட் சீமன் வெளியூர் லென்ஸ் கேனன் அந்த பாட்டில Thank you.
லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணதாக ரேட் 25 மயிறு இதெல்லாம் வளர்ச்சி வீதம் உபயோகம் வந்து குறை ஒன்று புகமான கேட்கும்போது மற்றது ஷோர்ட்டம் ஐட்டில் இருக்கும் அது கணக்கு தான் அது இருக்கும் நைட்டில் இருக்கும் ஏதோ ஒரு பண்ணல வணக்கம். இன்றைய இந்த கும்பாபிஷ விழாவிற்கு தாங்கள் வருகை தந்து இப்படி ஒரு சேவையை செய்து இதை எல்லோரிடமும் எல்லோரிடமும் பார்க்கும்படியும் கேட்கும்படியும் இந்த பணியை செய்வீர்கள், அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1983 இந்த ஆலயம் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு சூலம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சூலம் அமைக்கப்பட்ட காலத்திலே இந்த ஆலயத்துக்குரிய இடம் ஒரு தோட்டமாகத்தான் இருந்தது. இப்பொழுது அந்த வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு உண்டியல், அந்த உண்டியலில் இருந்த சிறு தொகை பணத்தை அந்த பக்கத்து வீட்டு கந்தசாமி ஐயா அவர்கள் என்னிடம் கொண்டு வந்து அந்த பணத்தை ஒப்படைத்தார். இந்த கோயிலை கட்டும்படி நான் அந்த பணத்தை வைத்து கோயில் கட்ட முடியாது என எங்கள் பழைய செயலாளர் மூலம்
தொடர்பு கொண்டு எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் இந்த ஆலயத்தை ஆரம்பித்தோம். 1983 கட்டப்பட்ட ஆலயம் கருவறையிலிருந்து மகா மண்டபம் மட்டும்தான் அமைந்திருந்தது. அதற்கு ஆலய தலைவர் ஏசி வேலாயுத புள்ளி அவர்கள் ஒருபரப்பு காணியை இனாமாக வழங்கினார். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த ஆலயத்தை செய்ய தொடங்கினோம். அந்த ஆலயம் இப்பொழுது வளர்ந்து வளர்ந்து வந்து இந்த அந்த காலத்திலே இப்பொழுது தேர்கூட்ட இடம் மட்டும் ஒரு தோட்டமாகவே இருந்தது. இப்பொழுது வளர்ந்து வந்து ஆலய கோபுரம், மணிக்கோபுரம், தேர்கொட்டகை அமைக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக நடந்து இந்த வருடம் 4வது வருட கும்பாபிஷேகம் மிகவும் அடியார்களின் ஒத்துழைப்பால் இது அமைக்கப்பட்டு இன்று 5 கிரிகைகள் நடைபெற்று இப்பொழுது கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று அபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இதை அடியார்களிடம்தான் அந்த உதவிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். பணம் சிறுதொகையாக இருந்தும் நாங்கள் ஆரம்பித்து இப்படியான ஒரு காலகட்டத்திலே வாகனங்கள் எரிபொருள் இல்லை, வேலைக்காரர் வர முடியாது, அதற்குரிய நாங்கள் பேசப்பட்ட கூலி போதாது, அப்படி இருந்தும் எங்கள் அன்பு சொல்லை கேட்டு அந்த பணியை நிறைவேற்றி தந்து என்று இவ்வளவு பிரமாண்டமான கோபுரம் அமைந்து காட்சி அளிக்கின்றது. எனவே அடியார்கள் மீண்டும் எத்தனையோ திருப்பணி வேலைகள் இங்கே நடைபெற இருக்கிறபடியால் அடியார்கள் மீண்டும் பண உதவி செய்து இந்த திருப்பணி வேலைகளை நிறைவேற்றி தருவீர்கள் என எதிர்பார்க்கின்றோம். உண்மையிலே ஆலய பழைய வரலாறு மிகவும் முக்கியமானது. அந்த ஆலயத்திற்கு ஆரம்ப காலத்திலே இருந்த அங்கத்தவர்கள் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் இந்த இடத்தில் இல்லை. அவர்களின் கைவண்ணத்தில் உருவாகிய ஆலயம்தான் இன்று கண்கொள்ளா காட்சியாக இப்பொழுது உலகெங்கும் தெரிஞ்சு ஸ்ரீ சாயி துர்காதேவி ஆலயத்திற்கு எத்தனையோ அடியார்கள் வருகை தருகின்றார்கள். உண்மையிலே இந்த சாயி துர்காதேவி அம்மன் கேட்டதை கொடுக்கின்றார். நேற்றி வச்சு அவர்கள் என்ன கேட்கிறாவோ அதை செய்து கொடுத்து அவர்கள் நிறைவேற்றியதும் கூடிய திருப்பணி நிதிகளை எங்களிடம் கையளித்து எங்களை ஊக்குவித்து அடியார்கள் இளைஞர்கள் பொது தொண்டர்கள் மூலம் ஒத்துழைப்பால் இவ்வளவு தூரம் இந்த ஆலயம் வளர்ந்து கொண்டு போகின்றது. எனவே நாங்கள் இந்த ஆலயத்தை இவ்வளவு தூரம் கொண்டதை இப்பத்தைய இளைஞர்களை எப்பொழுதும் அன்பாக கேட்கின்றேன். நாங்கள் என்ன மாதிரி இந்த ஆலயத்தை வழி நடத்துகின்றோம், மூத்தோருக்கு மதிப்பளித்து மூத்தோர் சொல்லை கேட்டு நீங்கள் பின்பற்றி எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த ஆலயத்தை வழி நடத்தணும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது உள்ள கரிவான் சபை அங்கத்தவர்களின் ஒத்துழைப்பால் நாங்கள் இதை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை அறிய தந்து உங்களுக்கு இன்றைய இதுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வுகளை எடுத்தமைக்காக நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். கொக்குவில் கிழக்கு அருள்மிகு ஸ்ரீ சாயி துர்காதேவி ஆலய மகா கும்பாபிஷேக காட்சிகள் அனுசரணை வழங்குவோர் கொக்குவில் யாழ்வீசன் இந்து மன்றம்.